சென்ற வகுப்புல வந்து நம்ம சடையா எனுமாள் அந்த பதிக திருமருகல்ல திருமருகல்ல திருஞான சம்பந்தர் அவருடைய சடையா எனுமாள் என்ற பாடல் நம்ம தோங்கினோம். அந்த பாடல் வந்து நேற்று அதோடைய பொருள் அது எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி அந்த பாடல் நம்ம பாடி எல்லாம் பயிற்சி முடிச்சாச்சு. அடுத்த பாடல் வந்து அதே பதிகத்தில் இரண்டாவது பாடலாக இருக்கிறது சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் அப்படின்னு தோங்குற பாடல். முதல் பாடல் சடையா எனுமாள், இரண்டாவது பாடல் வந்து என்னது சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம வந்து இப்போ அந்த பாடல் பாடி எப்படி பாடணுங்கிற முறையை பாடிட்டு அதுக்கு அதன் பிறகு நம்ம அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப பயிற்சி பண்ணலாம். சரியா? இப்போ அந்த பாடல் இரண்டாவது பாடல் திருஞான சம்பந்தர் அருளிய இரண்டாம் திருமுறை பண் சீகாம்பரம் தாளம் ரூபகம் தலம் திருவெண்காடு. இப்போ இந்த பாடலை வந்து ஐயா அவர்கள் அந்த பண்ணோட அவங்க பாடுவாங்க. அதன் பிறகு அதன் பொருளை நம்ம என்னன்னு பார்ப்போம். அது பிறகு நம்ம பயிற்சி செய்யலாம். திருச்சிற்றம்பலம் சிந்தாயெனுமாள் சிந்தாயெனுமாள் சிவனேயெனுமாள் முந்தாயெனுமாள் முதல்வாயெனுமாள் சிந்தாயெனு சிவனேயெனுமாள் முந்தாயெனுமாள் முதல்வாயெனுமாள் கொண்டாக்குவளே குளவும் மருகள் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே கொண்டார் குவளை குளமும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே இப்படி பாடிட்டு இன்னொரு சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா எனுமாள் முதல்வா எனுமாள் கொண்டார் குவளை குளமும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏசவே. சரி, இப்போ அந்த பாடல் எந்த மாதிரி சூழலில் பாடப்படுது அப்படிங்கிறத சென்ற வகுப்புல நம்ம சொல்லியிருந்தோம். புருஷோத்தமன் நீங்கள் சொல்லாமா இது எந்த எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த பாடல் வந்து நம்ம பாடப்பட்டுச்சு? திருஞான சம்பந்தரால் தான் பாடப்பட்டுச்சு. எதனால் அந்த பாட்டு இந்த பாட்டு வந்து திருஞான சம்பந்தர் பாடினார்? புருஷோத்தமன் அந்த மாப்பிள்ள செத்தோடனே தான் அந்த பொண்ணு அழுகும்போது அழுகுற மாதிரி திருஞான சம்பந்தர் வந்து பாடினாரு. அப்படி இல்ல, அதாவது அந்த பெண் வந்து அந்த திருமணம் மியூட் பண்ணீங்க, மியூட் பண்ணீங்க. திருஞான சம்பந்தர் வந்து அந்த தலத்துக்கு வந்திருக்கிறப்ப அந்த பெண்ணு வந்து அந்த மனம் மனம் முடிக்க போற அந்த மணமகன் வந்து இறந்து போயிடறானு திருமணம் ஆகலை அந்த அந்த பொண்ணுக்கு. அந்த அந்த திரும்ப கட்டிக்க போற கணவன் வந்து கட்டிக்க போற ஆண்மகன் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னு அந்த பெண் வந்து அழுகுறு அழுது கதறி அழுகிற அந்த அந்த இதை வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, திருஞான சம்பந்தரா அந்த பெண்ணுக்காக அந்த பாடல் வந்து பாடுறாரு. சரியா? அழுகுறதை கேட்டு என்ன பண்றாரு, அந்த பெண்ணுக்காக மனம் இறங்கி அந்த இறைவனை பாடுறாரு. அந்த பெண்ணுக்காக அந்த வந்து என்ன பண்றாரு, அருள் புரிய சொல்லி இது மாதிரி அந்த உயிரை வந்து திரும்ப வர வைக்க சொல்லி அவர் என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர்
தன் அடியாருக்காக சிவனடியாருக்காக அவர் வந்து பாடுறார். அதுதான் வந்து அந்த சூழல். இப்போ முதல் பாடலில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இரண்டாவது பாடலில் இப்போ என்ன பாடியிருக்கோம் அப்படின்னா, சிந்தா எனுமாள் சிவனே எனுமாள் முந்தா எனுமாள் முதல்வா எனுமாள். அப்படின்னா என்ன, சிந்தா எனுமாள்னா சிந்தனையானவனே, சிந்தனை. நம்ம எப்போ நம்ம சிந்தனை நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ அவன் தான் வந்து சிவபெருமான் அப்படிங்கிறாங்க. சிந்தா எனுமாள் சிந்தனையான, சிந்தனை போன்றவனே. சிவனே எனுமாள் சிவன், சிவன் சிவன் என்றும் சிந்தனை என்றும் சிவன் என்றும், எனுமாள் என்றால் என்று அப்படின்னு பொருள். சிந்தனை என்றும் சிந்தனையானவனே என்று சிவனே என்று முந்தா முந்தா எனுவாள் அப்படின்னா எல்லாருக்கும் பழம்பொருள். முந்தைக்கெல்லாம் எல்லாருக்கும் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிய பழமையானவனே, அதான் வந்து முந்தா எனுமாள். பழமையானவனே, எல்லாருக்கும் முன்னாடி தோன்றியவனே என்றும், முதல்வா எனுவாள் அப்படின்னா எல்லாருக்கும் ஆதியானவனே என்றும் என்ன சொல்கிறாங்க, அது சிவபெருமானை வந்து வேண்டி அந்த பெண்ணு வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம வந்து ரொம்ப அஞ்சு அழுதுகிட்டு இருக்கா, அந்த வந்து உயிர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ சிவபெருமானை என்னன்னு சொல்லி என்ன மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்கிறத அவர் சொல்கிறாரு. சிந்தனையானவனே என்றும் சிவனே என்றும் முன் பழமையானவனே என்றும் எல்லாரும் முன் தோன்றியவனே என்றும் எல்லாருக்கும் ஆதியானவனே என்றும் என்ன பண்ணுறாரு அவர், அந்த பெண் வந்து சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் அதை வந்து அதை சொல்கிறாரு, அந்த பொண்ணு அந்த பொண்ணு எப்படி சொல்லி வேண்டுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அடுத்த லைன் வந்து, கொந்தார் குவளை குளவு மருகள் அப்படின்னா, கொந்தார்னா பூங்கொத்து பூ மலர்கள், கொத்தாக இருக்கிற மலர் வந்து கொந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலர்களை கொந்தார் குவளை பூ மலர்கள் வந்து கொத்தா பூங்கொத்தாக இருக்கின்ற மலர்கள் நிறைந்த, குவளை மலர்கள் நிறைந்த வாச மனம் தரக்கூடிய இருக்கு, மனம் தருகின்ற திருமருகளில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே. எந்தாய் தகுமோ, எந்தாய்னா எம்பெருமானே, தகுமோ அப்படின்னா நீ செய்கிறது வந்து சரியா. இந்த மாதிரி அவர் துன்பம் பெற்று துன்பம் அடைஞ்சி ஒருத்தன் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இப்போ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இருக்கிறது சரியா, இவள் ஏ சரவே, அவள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறது சரியா, அவள் துன்பத்தை வந்து நீ போக்கி அவளை காத்தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் ரெண்டாவது பாடல்லையும் அதே தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதில் ஒரு பாடலுக்கும் அடுத்த பாடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சிவபெருமானை எந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். முதல்ல வந்து சடையா எனுமாள் சரணி எனுமாள் விடையா எனுமாள் வெறுவா எனுமாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து சிந்தா எனுமாள் சிந்தனையே உருவான உருவானவன் என்றும் சிவனே என்றும் முந்தா என்றானா எல்லாரும் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிய பழமையானவன் என்றும், முதல்வா என்பாள்னா எல்லாருக்கும் ஆதியானவன் என்றும் நினச்சி இல்லை அதை வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அவளையே வேண்டிகிட்டு இருக்கிற சிவபெருமானே நினச்சிக்கிட்டு இருக்கின்ற அவளுடைய துன்பத்தை போக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அவர் சிவபெருமான் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறத சொல்கிறதுக்காக கொந்தார் குவளை குவளை மலர்கள் பூங்கொத்துடன் குவளை மலர்கள் மனம் அதோட மனம் வீசக்கூடிய திருமருகளில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே, நீ வந்து அவருடைய துன்பத்தை வந்து போக்காமல் நீ பார்த்துட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கிறார். சரியா, இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். அந்த பாடலுடைய பொருள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம். சரி, இந்த பாடல் எப்படி பாடணும் அப்படிங்கிறத, அதே ரூபக தாளத்தில் எப்படி பாடணும், அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஒவ்வொரு வார்த்தைகளாக அவங்க பாடுவாங்க. அதை பின்னிட்டு தொடர்ந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டு நீங்களும் அந்த பாடல் பயிற்சி பண்ணுங்க. அடுத்தது நம்ம சேர்ந்து பாடலாம். முதல் ரெண்டு வரையில சிவபெருமான வந்து சொல்றாங்க, அதாவது நம்ம சிந்தில இருக்க முடியவன் எல்லாத்துக்கும் மூலமானவன் சொல்றாங்க. ரெண்டாவது இதை வந்து எங்கேயாவது உயிர் பெற்று பாடு சொல்லவே இல்லை. கொந்தாறு குவளைன்னு சொல்றதுல வந்து குவளை மலர் வந்து ரொம்ப மென்மையானது, அது வந்து கொத்தா கூத்து அவளுக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த பெண் மட்டும் ஏன் ஏங்குற அளவுக்கு நீ பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான், அந்த பெண் எதனால ஏங்குறா, கணவன் ஏங்குறாள், அதனால உயிர் பெற்று வருவதற்கு அந்த மலரை வச்சு கோழை மலருடைய செழிப்பை வச்சு அந்த நாட்டுடைய அவளுடைய கணவன் வரணும் அப்படின்னு வேண்டிய. அதாவது கொத்து கொத்தா இருக்கக்கூடிய கோழை மலர்கள் நிறைந்த அப்படிங்கறத அந்த அந்த இடத்துலயும் பொருள் அவர் சொல்றாரு. அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து கூட்டமா இருக்கக்கூடிய கோழை மலர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இவன் மட்டும் பிரிஞ்சு இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த பொருள் வந்து சொல்ல வர்றாரு. அந்த கோழை மலரை சொல்கிறப்ப கூட அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க பிரிவை வந்து காமிக்கிறதுக்காக அவர் சொல்கிறார். கொந்தாறு போல கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய கோழை மலர்கள் நிறைந்துள்ள திருமருகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த பெருமானே
அப்படின்னு சொல்றாரு. நீ இவளை மட்டும் அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறியா, அது சரியா தகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. துன்பப்படுத்தி பாக்குறது சரியா அப்படின்னு சொல்லி அது மாதிரி சிவபெருமானிட்ட அவர் நேரடியா கேக்குறாரு, தகுமோ சரியா செய்யறது சரியா அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்துல ஒரு அர்த்தம் கொடுக்கும். ஏன்னா பாட்டினுடைய நல்ல ராகம் நல்லா வரும். திருச்சிட்டம்பரம் சிந்தாயேனுமான் சிவனேயேனுமார் சிந்தாயேனுமான் சிவனேயேனுமார் பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த பாடலை வந்து எப்படி பாடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கலாம் சார். நான் இந்த பாட்டை நோட் எழுதி வச்சுட்டேன் சார். எழுதி வச்சுக்கிட்டீங்களா? ம் சரி. இப்போ அடுத்த வகுப்பில் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களாம் எப்படி பாடுறது அப்படிங்கிறத பாடி அதை பயிற்சி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே சார்.